ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி பெரிய தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னுடைய மார்னிங் ஸ்கின் கேர் ருட்டீன் தான். ஸோ மார்னிங்கில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட ஸ்கின்னை நான் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னுடைய நைட் ஸ்கின் கேர் ரொட்டின், அப்புறம் ஸ்கின் கேர் எதுக்காக நம்ம பண்ணுறோம், எப்போத்துலேருந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் ஸ்கின் கேரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டினில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, as usual, ஃபேஸ் வாஷ் தான். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஃபேஸை வாஷ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அரோமா மேஜிக்கோட நீமன் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் இல்லைனா மெராபெல்லோட ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ் இந்த ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஸ்கின் கேர் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். பட் மார்னிங் வந்து அது ரொம்பவே டைம் எடுக்கிற ப்ராசஸ். ஸோ அது வந்து என்னால் மார்னிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அதை வந்து நான் நைட்டு தான் பண்ணுறேன். ஸோ நைட் பண்ணுறதுனால திருப்பி நம்ம மார்னிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா டைரெக்டாக நம்ம டோனிங் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக பயோட்டிக்கோட ஹனி வாட்டர் டோனர், ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறேன். ஸோ டோனர் வந்து உங்களுக்கு அந்த டோனர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டோன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மார்னிங் ஸ்கின் கேரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் தான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நீமன் துளசி ஜெல்லு இல்லைனா வந்துட்டு அலோவேரா ஜெல்லு. ஸோ நைட் வந்து நான் கண்டிப்பாக ஜொஜபா ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பட் மார்னிங் வந்து நான் ஜொஜபா ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அலோவேரா ஜெல்லு இல்லைனா நீம்பன் துளசி ஜெல்லு, அப்படி இல்லைனா மோஸ்ட்டாக இந்த லாக்டோகலமைன் லோசன் எடுத்துப்பேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல மாய்ஸ்சரைசிங்காக யூஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் நான் இது தான் யூஸ் பண்ணுறது. எப்போவாச்சும் இந்த ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து மாய்ஸ்சரைசிங்க்கு நான் மார்னிங் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ நான் அதுக்கு எடுத்துக்கிறது வந்து பயோட்டிக்கோட இந்த பயோ கேரட் SPF 40. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வெளியே போகிறவங்களா இருந்தால், அதுவும் இந்த வெயிலில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நிறைய லோட்டஸோட சன்ஸ்கிரீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பயோட்டிக் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பையனோட தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமாயத்துலேருந்து ஸ்மிட்டன் பாக்ஸில் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் 20+ தான். ஸோ இது வந்து என் பையனுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வெளியே எங்கேயாவது வெயிலில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிலில் போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது இந்த சன்ஸ்கிரீன் லோஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து குட் வைப்ஸோடது இல்லைன்னா நிவ்யாவோடது. ஸோ அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் யோசிக்கலாம் ஸ்கின் கேர் பண்ணுறது வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஒன்று, நமக்கு வந்து இப்போ தெரியாது நம்ம ஸ்கின் கேர் பண்ணாமல் விடுறது. கண்டிப்பாக ஃப்யூச்சர்லாம் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்போ ஃபீல் பண்ணுவோம், ஐயோ முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவே நீங்கள் 20+ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் கேரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமே வராமல் இருக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம ஸ்கின் கேர் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.